கம்பெனியில் கார் வாங்கினப்பா, செகண்ட் பார்ட்டில் எனக்கு வாங்கி குத்துறியாப்பா. சதீஷ், இந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்குற விஷயம் இசை. இந்த இசைக்கு உயிர் கொடுக்குற விஷயம் வரிகள். அற்புதமான வரிகளோட அந்த பாட்டினுடைய அழக இன்னும் சிறப்பாக்குற நம்மளுடைய லிரிக்ஸ் ரைட்டர் தமிழ். ஹியர் ஆர் தி நாமினீஸ். இளையராஜா ஃபார் காட்டுமல்லி விடுதலை 1, குகார்த்திக் ஃபார் நிரா இன் டக்கர், விவேக் ஃபார் உனக்குதான் இன் சித்தா, விக்னேஷ் சிவன் ஃபார் ரத்தமாரே ஃப்ரம் ஜெயிலர், யுக பாரதி ஃபார் நெஞ்சமே நெஞ்சமே இன் மாமன்னன். இந்த விருதினை வழங்க மிஸ் காவ்யா தாப்பர் அண்ட் மிஸ்டர் பிரசாந்த் வர்மா அவர்களை அழைக்கிறோம். சைமா பெஸ்ட் லிரிக் ரைட்டர் தமிழ் கோஸ் டு விக்னேஷ் சிவன் ஃபார் ரத்தமாரே ஃப்ரம் ஜெயலம். ஸ்பெஷலான சாங் இல்லையா? வெரி யூனிக். ஏன்னா அப்பா தன்னுடைய மகனுக்கு பாடிய ஒரு பாடல் இது. ஸோ உங்களுடைய மகன்களை யோசிச்சு தான் நீங்கள் எழுதினீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஹவு ஸ்பெஷல் இஸ் இஸ் வாட் யூ? ரத்தமாரி சாங் வந்து சாங்காகவே ஸ்பெஷல், பட் அது நான் எழுதின டைம் வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ரொம்ப ட்ரையாக என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு எனக்கு. ஒரு பிக் ஃபில்ம் நாட் ஹாப்பினி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபீல் ஏதாவது ஒரு சக்ஸஸ். பட் இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்மளை வந்து கை கொடுக்கும். ஸோ நெல்சன் என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ அவன் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, மச்சான் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது நீ வந்து எழுது அப்படின்னா. இப்போது ரஜினிகாந்த் சார் படத்தில் ஒரு பாட்டு, அதோட இன்னும் பெரிய ஒரு இது இருக்கும். நெல்சன் ஆகட்டும், அனிருத் ஆகட்டும், என்றைக்குமே லைஃப்பில் வந்து நம்ம வந்து நமக்கு யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய ஒரு பவர் அது. ஸோ அவங்களால இந்த சாங் கிடச்சிது. சாங்கை போயிட்டு கேட்குறேன், கேட்கும்போது அதில் வந்து அந்த அப்பா பையனுக்கு எழுதுனா, அப்போ தான் இந்த பசங்களோட நான் அவனுங்கள எவ்ரிடே நான் அவங்களை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இடத்துல வந்து உயிர் உலக் அந்த ஆக்சுவலாக உயிர் வந்து என்னோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ என் முகம் கொண்ட என் உயிரே அப்படின்னு போட்டிருந்தா, அதே மாதிரி உலகுக்கும் என் பெயர் காக்க பிறந்த அந்த மாதிரி சொல்லி அவனுக்கும் இருக்கும். அப்போது எனக்கு என்ன பயம்னா, நெல்சன் ரொம்ப உஷாரு, எங்கேயாவது கேட்ச் பண்ணி டேய் ஏண்டா படத்துக்கு பாட்டு எழுதுறானா சொல்லி பசங்களுக்கு பாட்டு அதை தூக்கிடுவானோன்னு எனக்கு வேற பயம். கேட்ச் பண்ணீங்களா மிஸ்டர் நெல்ஸ்? கேட்ச் பண்ணிட்டான், ஆனால் பெருந்தன்மையாக அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டான். ரொம்ப தேங்க்ஸ். அதை திருப்பியும் நான் எவ்ரி டைம் கேட்கும்போது, ஆக்சுவலாக என் பசங்க தூங்குறதுக்கு வந்து அந்த பாட்டும் சித்தாவோட பாட்டும் தான் போட்டு தூங்க வைப்போம் எவ்ரிடே. அப்போ இந்த பசங்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் ஃபஸ்ட் டைம் போடும்போதெல்லாம் பூ கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன் நான். அதை போட்டு இன்ஸ்டாகிராமில் திறந்தாலே ரத்தமாரி 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 ரத்தமாரின்னு போட்டு ஊரெல்லாம் திட்டாங்க. பட் எவ்ரி டைம் எனக்கு தெரியும், உலகம் நம்மளை எவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணாலும் எனக்கு அந்த ரெண்டு பசங்க தான் என் உலகம். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அந்த பாட்டை சரி பரவாயில்ல போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் அதே எடுத்து போஸ்ட் பண்ணி நிறைய பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இப்போ இது அவார்டு வேற கொடுத்துருக்கீங்க, இப்போ இதுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணி. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் உங்கள் பாட்டு போடுறதுல என்ன தப்பு? நீங்கள் தானேங்க பரவாயில்ல, திருப்பி போட்டேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. வேற சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னும் பல வருடங்கள் நீங்கள் இந்த விருதை வாங்கணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஆக்சுவலி பாவனா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்குற வயசில் தான் டென்ஷன் வரும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 30 வயசுலேயே முடி கொட்டி போகுது, 40 வயசில் நரம்பத்தில் வச்சு வருது, 50 வயசில் ஹார்ட் அட்டாக்கே வருது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையும் நம்மளை வந்து கவலையை மறந்து சிரிக்க வைக்கிறதுக்குன்னு சில மனிதர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கான விருது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, புரிஞ்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கேட்டகரி. வில் ஆல் லுக் ஃபார்வர்ட் டு இட். ஆப்வியஸ்லி பெஸ்ட் ஆக்டர் இன் அ காமிக் ரோல் தமிழ். நாமினீஸ் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். Redin Kingsley for Conjuring Kannappan, Sunil for Jailer, Vadivelu for Chandramukhi 2, VTV Ganesh for Dada, Yogi Babu for Maaviran Jailer. ஸோ இந்த விருதை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ப்ரொடியூசர் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you.
வணக்கம் துபாய், வணக்கம் டார்லிங். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டார்லிங். பெஸ்ட் ஆக்டர் இன் காமிக் ரோல் தமிழ் கோஸ் டு யோகி பாபு ஃபார் ஜெயிலர் அண்ட் மாவீரன். எனக்கு ஒன்றே ஒன்றுதான் புரியல, மிஸ்டர் யோகி பாபு இல்லை எம்எஸ் தோனி தான் எப்போ கூப்பிட்டார்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டீமில் அப்படின்னு சொல்லிட்டு. எது காலை உடச்சி வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கா? எல்லாருக்கும் வணக்கம். நெல்சன், ரொம்ப நன்றி நெல்சன். கோலமாவை கோக்கிலேருந்து அப்படியே நீ எடுக்கிற ஒரு ஒரு படத்துக்கும் எனக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்துட்றேன், ரொம்ப நன்றிங்க. நீங்கள் அந்த ஜெயிலர் படத்தில் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச அந்த பாரதியார் கவிதைகள் சொல்லியிருப்பீங்க, அதை வந்து இங்கே இருக்கிற சில பேருக்கு நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்டர்லேருந்தே போயிடுவோம். நெல்சனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கவிதை சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நெல்சா, ஜெயிலர் ஒன்று எடுத்துப்பா, கம்பெனியில் கார் வாங்கினப்பா, செகண்ட் பார்ட்டில் எனக்கு வாங்கி குத்துறியாப்பா. ஐயா, இது கவிதைங்கிறத விட நம்ம மன குமுறல் குமுறல் விக்னேஷ்வன் ப்ரோக்கு அங்கேயும் போக மாட்டி வர்றீங்க. கதை சொல்ல போன இடத்துல கல்யாணம் பண்ண வண்டிய விக்கி, உன் வாழ்க்கை டாப்புப்பா. நீ இருக்கிறப்ப சதீஷ் பெரிய ஊரகாப்பா நீ. போதுமாப்பா? இல்லை, இப்போ பாவனாக்கு ஒரு கவிதை சொல்லிட்டீங்கன்னா அதோட முடிச்சிக்கலாம். வரலப்பா, ஹேங்கோவர் ஆயிடுச்சு. ஒரே ஒரு செகண்ட், நீங்க எனக்கு கவிதை சொல்லல. உங்களுக்கு பேட்ச் வொர்க் பண்றதுக்கு ஒருத்தர் வராரு, தீனா. வாழ்த்துக்கள். நன்றிப்பா. இந்த அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு டைம் வாங்குறது பெரிய விஷயம்ண்ணே. ஏன்னா இவங்களுக்குலாம் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தாங்கன்னா பிரேக் தான் போயிட்டு வருவாங்க, நீங்க அஞ்சு நிமிஷத்துல ஷூட்டிங்கே போயிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஆளு, உங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பினா ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ரொம்ப நன்றிப்பா. அண்ணே, நான் உங்கள்கிட்ட சிறப்பான ஒரு கேள்வி கேட்கணும். அவங்க கேட்டதை விட தாண்டி இப்போ வந்து நீங்கள் இந்த பேட்ச் ஒர்க்லாம் எப்படி சமாளிப்பீங்க? இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, இப்போ நெல்சன் அண்ணன் இருக்காருன்னா அவர்கிட்டேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஜெயிலர் பார்ட் 2 எடுக்கிறாங்க, இந்த படத்துக்கு நீ தான் நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் அவர் போடுறாரு. லவ் டுடே பார்ட் 2 நீங்கள் தான் நடிக்கணும்னு ஆள் மேலே ஆள் அனுப்பிச்சு பிரதீப் கூப்பிட்றாரு. ரெண்டு பேர்ட்டையும் எப்படி சொல்லி நீங்கள் பேட்ச் பண்ணுவீங்க? ரெண்டு பேருமே என்னை புரிஞ்சுக்கணுங்கப்பா, கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன நெல்சா? ஸோ ரெண்டு பேர்ட்டையும் வாங்கி வேற ஒரு படத்துக்கு போயிருவீங்க இப்படி சொல்லி தான் நீ உட்கார வச்சுருக்கிற எல்லாரையும். கோலமாவு கோகிலா பார்ட் 2 மறுபடியும் நான் தான் ஹீரோயினாக பண்ணுவேன் அப்படின்னு நயன் மேம் ரொம்ப உரிமையாக கேட்குறாங்க. பார்ட் 2 நான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா மேம் உரிமையாக கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கும் எப்படி பேட்ச் பண்ணுங்க? பார்ட் 2 ரெண்டு ஹீரோயின் இருக்கட்டும், அவங்க தானே ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட் ஹீரோயின், அவங்க தானே அந்த படத்தில். ஓகே, அவங்க நயனே வந்து அவங்களே நடிக்கணும் கண்டிப்பாக. ஓகே, அடுத்த படத்தில் என் படத்தில் வந்து தம்பியாக நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை அஜித் சார் கேட்குறாரு. அப்புறம் வந்து சிஎஸ்கே டீமில் நீ ஏ டீமில் வந்து கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி கூப்பிட்றாரு. ரெண்டு பேர்கிட்டையும் எப்படி பேட்ச் பண்ணுவீங்க? ஆக மொத்தம் நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீங்களா யோனியா? தலை ரெண்டு தலை, ரெண்டு தலைக்கும் பாதி பாதி குத்தலாம், தளபதியாக மாற்றிக்கலாம் ரெண்டுத்தையும் ரெண்டு பக்கம். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சிடறேன். உங்களோட ஆதரவு எல்லாருமே எங்களுக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக நாங்கள் நல்ல படங்கள் நல்ல கதைகள் உங்களுக்கு கொடுப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ பாவனா, தேங்க்யூ டா தீனா.